ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெசரட்டு தோசை. இது வந்து பாசி பயிறு வச்சு பண்ணுவாங்க. இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு எடுத்துக்கலாம் அந்த தோசையை. இந்த தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஆந்திரா சைடு நிறைய பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த தோசை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். மார்னிங் பண்ணுறதுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். இதை மிக்சிலேயே அரைச்சிக்கிடலாம் நல்லா. இப்போ பாசிப்பயிர் நல்லா ஊறிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைக்கணும்னு தேவையில்லை. மிக்சியில் அரைச்சாலே நல்லா பேஸ்ட் ஆகிடும். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். பாசிப்பயிரை போட்டுக்கிறேன். அது போட்டுட்டு ஒரு அரைக்கைக்கு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறேன். 10 லிருந்து 15 இலை போதும். நான் வந்து காரம் ஜாஸ்தி சேர்க்கல, அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட ஒன்று கூட போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து அந்த பாசிப்பயிர் ஊற வச்ச தண்ணியே ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன். நீங்கள் தோசை வார்க்கறதுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கோங்க. காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. காயமும் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இன்னொரு டைம் லைட்டாக மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ கல் நல்லா சூடேறிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சரியாக வராது, கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாக தடவ முடியாது. நான் வந்து மேலே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இங்கே பயங்கர குளிர், அதனால நெய்லாம் ரொம்ப கட்டியாயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காயும் கடலைப்பருப்பும் போட்டு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதுக்கு இப்போ தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் பரட்டி போட்டுக்கலாம். இந்த தோசை கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லி காலையில் குழந்தைங்களுக்கு பாசிப்பயிர் கொஞ்சோண்டு கொடுத்தாலே ரொம்ப நல்லது. நீங்கள் முளைக்கட்டின பாசிப்பயிரில் கூட அது மாதிரி பண்ணலாம்.